உசுரம் மட்டி வழக்கறிஞர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக உசலம்பட்டி பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி கேட்டு வருகின்ற 58 கிராம கால்வாய் திட்டத்திற்கான தண்ணீர் ஒதுக்கீடை முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை வழங்கிடவில்லை. தண்ணீரின்றி இங்கே உசலம்பட்டி பொதுமக்கள் அனைவரும் விவசாயம் இல்லை, குடிநீருக்கான ஆதாரம் இல்லை, வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசு மெத்தனமாக இருந்து கொண்டு தண்ணீரை வைகை கால்வாயில் வெள்ளமாக திறந்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யார் தண்ணீர் கேட்கின்றார்களோ கேட்கின்றவர்களுக்கு வழங்குகின்ற மன பக்குவம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. இங்கே ஏற்கனவே தண்ணீர் கேட்டு பொதுமக்களும் 58 கிராம கால்வாய் திட்டத்தினுடைய பயனாளிகளும் போராடி வருகின்ற நிலையிலே உசலம்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கம், நாங்களும் ஒரு விவசாயிகளுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தான், நாங்களும் பகுதி நேரத்தில் விவசாயிகள் தான் என்ற நிலையிலே, இந்த ஊரினுடைய தண்ணீரை குடித்து வாழ்பவர்தான் என்ற நிலையிலே, இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாங்கள் இன்று உசலம்பட்டி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியை புறக்கணித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் போராட்டத்திற்கு பொதுமக்களையும் அனைத்து வர்த்தக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த போராட்டத்தை மாபெரும் போராட்டமாக வழிநடத்தி செல்வதற்கும் தமிழக அரசிற்கு இந்த போராட்டத்தினுடைய செயல்கள் அவர்களுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த போராட்டத்தை மீண்டும் வழிநடத்துவதற்கான செயல் திட்டத்துக்களை எங்களது வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து மீண்டும் முடிவெடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வழக்கறிஞர் கே பி கே வீரபிரபாகரன், தலைவர் உசலம்பட்டி வழக்கறிஞர் சங்கம்.